வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய ஒரே விஷயம் வந்து, சார் எனக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் எனக்கு இவ்வளோ கட்டுங்க, எனக்கு வந்து இதுக்கான சார்ஜஸ் இவ்வளோ கட்டுங்க, டாக்குமெண்ட் சார்ஜஸ் எனக்கு இவ்வளோ கட்டுங்க, கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா ஜாப் ஆஃபர்களும் ஜாபுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறையா பக்கம் இருந்து நமக்கு தெரிய வரும். மேபி ஏன் ஃபேஸ்புக்லேயும் வரலாம், வாட்ஸ்அப்லேயும் வரலாம், இது மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்லேருந்து கூட உங்களுக்கு ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் உங்களுக்கு நிறையா வரலாம். இது வந்து உண்மையாகவே ரியலாக இல்லை ஃபேக்கா, இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி நிறைய விஷயங்கள் தெரியறதே இல்லை, நிறைய பேர் இதை நம்பி ஏமாந்து நிறையா காசை வந்து கொடுத்து ஏமாந்து போயிடுறாங்க. அப்போது ஒரு ஜாப் ஆஃபர் இல்லை ஒரு ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் உண்மையானது தானா இல்லை ஒரு பொய்யானதா அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுங்க. இதையும் மீறி ஏமாத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த விஷயங்களை வச்சு நம்ம ஈஸியாக இந்த ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இல்லை இந்த ஜாப் ஆஃபரோ உங்களுக்கு பொய்யானது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே கொடுத்துருக்குறோம். அதை பற்றி தான் நம்ம இங்கே டிஸ்கஸும் பண்ண போகிறோம். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இது வந்து உண்மையா இல்லை ஃபேக்கா அப்படிங்கிறது. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபாரின் வேலைக்கு அப்ளையே பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் வந்து அந்த ஜாபுக்கு செலக்ட் ஆனதாக சொல்லி உங்களுக்கு ஃபோன் கால் வரும். நீங்கள் வந்து ஃபாரின் ஜாப்ஸ்க்கு நிறைய ஜாப்ஸ் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணாத ஒரு ஜாபுக்கு ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கு ஃபோன் கால் வந்து, சார் இந்த மாதிரி இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்து செலக்டட் அப்படின்னு சொல்லி ஃபோன் கால்ஸ் வந்தது அப்படின்னா 100% அது ஃபேக் தான். ஏன்னா நீங்கள் அப்ளையே பண்ணலை, நீங்கள் ரெசியூமேவும் அனுப்பலை, உங்களை பற்றிய டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, அப்புறம் எப்படி உங்களை செலக்ட் பண்ணுவாங்க? ஸோ இது வந்து இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணாத இடத்துலேருந்து அவங்க காண்டாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஃபேக்காக தான் இருக்கும். இது முதல் விஷயம். இந்த இடத்துல அந்த கம்பெனியை பற்றிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் தரமாட்டாங்க, ஒரு கம்பெனியுடைய அவுட்லைன் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தருவாங்க. அப்போ இந்த இடத்துல ரொம்ப டீப்பாக கம்பெனியோட டீட்டெயில்ஸ்னால் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இது ஃபேக்கான ஒரு ஜாப் ஆஃபர் தான் அப்படிங்கிறது. அடுத்தது வேக் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷனுங்கிறத என்ன, ஒரு வேலைக்கு எனக்கு இவங்கெல்லாம் தேவை, இதுதான் வேலை, இதுக்கு வந்து இந்த மாதிரியான சம்பளங்கள் தரப்படும் அப்படிங்கிறது ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து வேகாக இருக்கும், அதாவது என்னென்னா எதுவுமே கிளியராக இருக்காது. இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் மெயினாக என்னென்னா நோ ரெலவெண்ட் ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் ரிக்குயர்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் ஒரு ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பீங்க, ஆனால் இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லை, நீங்கள் வேலைக்கு வந்து இல்லை நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு வரலாம். அதே மாதிரி டன்ஸ் ஆஃப் பேசிக் குவாலிஃபிகேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஒரே ஜாப் ஆஃபரில் நீங்கள் என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிஏ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, பிஎஸ்சி படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எம்பிஏ படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் டாக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் டன்ஸ் ஆஃப் பேசிக் குவாலிஃபிகேஷன், இதில் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இன்டர்வியூ வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வேகாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து சேலரி வந்து நாட் மேட்ச் வித் த டெசிக்னேஷன், அதாவது சேலரி இஸ் நாட் மேட்சிங் வித் த டெசிக்னேஷன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட வேலைக்கு போகிறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜர் வேலை வேண்டாம், ஒரு டிரைவர் வேலைன்னு நம்ம எடுத்துக்கலாம். டிரைவர் வேலைக்கு ஒரு ட்ரக் டிரைவருக்கு அதிகபட்சம் ஏர்னிங் பொட்டென்ஷியல் அப்படின்னு எடுத்தால் இந்திய மதிப்பில் ஒரு கனடாலேயோ இல்லைனா வந்து சிங்கப்பூர்லேயோ வந்து பார்த்திங்கன்னா 3-5 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏர்னிங் பொட்டென்ஷியல் இருக்கும். இது வந்து ஆவரேஜாக நமக்கு தெரியும். ஆனால் அந்த இடத்துல ஒரு ட்ரக் டிரைவருக்கு அவங்க நான் 8 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்டர்வியூக்கு நீங்கள் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்கனாலே நமக்கு தெரியும் நம்மளோட டெசிக்னேஷனுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸுக்கு இந்த சம்பளம் அதிகபட்சமாக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் அதை விட 2x 3x இந்த இடத்துல சம்பளம் கொடுக்கறதா போட்டிருக்காங்க அப்படின்னா இதுவும் ஃபேக் தான். இதையும் ஒரு ஜாப் வேகான ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்னு சொல்லலாம். அடுத்தது அவுட்லாண்டிஷ் ஏர்னிங் பொட்டென்ஷியல், அதாவது இந்த இடத்துல நீங்கள் வேலை இந்த சேல்ஸ் ஜாபெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம், எதனா உங்களுக்கு பேசிக் பே வந்து 5000 ரூபாய் தாங்க, ஆனால் இந்த இடத்துல நீங்கள் அதிகபட்சமாக இன்சென்டிவ்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். அதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது, 5000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு நீங்கள் அதிகபட்சம் ஒரு 20000 ரூபாய் இன்சென்டிவ் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறதும் கூட ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு $5000 மாதத்துக்கு சம்பளம், ஆனால் ஏர்னிங் பொட்டென்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா $50,000 நீங்கள் இங்கே ஏர்ன் பண்ணலாம், அந்தளவுக்கு உங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது, அந்தளவுக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லி உங்களை வேகாக போட்டு உங்களை இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கான
வாய்ப்புகளும் இருக்குது. இதுவும் ஃபேக் தான். அடுத்து இந்த வேக் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சிம்பிளாக இருக்குங்கிறத விட ஒரு அவுட்லைன் தான் இருக்கும். அந்த அவுட்லைனில் எல்லாருமே குவாலிஃபை ஆகிற மாதிரி இருக்கும். நீங்களும் குவாலிஃபை ஆவீங்க. 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒருத்தனும் குவாலிஃபை ஆவான். 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவனும் குவாலிஃபை ஆவான். ப்ரொஃபஷனலாக படித்தவனும் குவாலிஃபை ஆவான். அப்போ இந்த மாதிரி எல்லாருமே ஒரு ஜாபுக்கு குவாலிஃபை ஆகிறோம் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைட் இருக்குது. அப்போ இந்த இடத்துல நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுவும் ஒரு வேக் ஜாப் டிஸ்கிரிப்ஷன். இதுவும் ஒரு ஃபேக் தான் உங்களுக்கு. அடுத்ததாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அன்ப்ரொஃபஷனல் இமெயில். ஒரு கம்பெனி ஒரு எம்ப்ளாயர்கிட்டிருந்து ஒரு வேலை வாய்ப்பு ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஜேடி, அதாவது அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒரு ப்ரொஃபஷனல் இமெயிலேருந்து வந்திருக்கும். இது என்ன சார் ப்ரொஃபஷனல் இமெயில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஜிமெயில் இல்லை யாகு மெயில் இல்லைன்னா ஹாட்மெயில், அதாவது அஸ் கன்சர்ன்ட் கம்பெனி பேர் போட்டு @gmail.com @hotmail.com அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணாலும் க்ரியேட் பண்ணலாம் இல்லையா. ஒரு கம்பெனி அப்படின்னு எடுக்கிறப்போ அவங்களுடைய இண்டிவிஜுவல் வெப்சைட் வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இமெயிலும் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கம்பெனி ஏபிசி கம்பெனி அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா customercare@abc.com அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் இமெயில் இருக்கும். அப்போ அந்த மாதிரி இமெயில் இல்லாமல் வரக்கூடிய இமெயில்ஸ் ஏதேதோ இமெயில்ஸ் எல்லாம் இன்றைக்கி நிறையா இருக்குங்க. ஒரு 1 மினிட் இமெயில் கூட இருக்குது. 1 நிமிஷம் தான் வேலை செய்யும், 1/2 மணி நேரம் தான் வேலை செய்யுங்கிற மாதிரி இமெயில்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்து வரக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100% ஃபேக்காக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சாதாரண ஒரு வேலைக்கு அதிகப்படியான சம்பளம் கொடுக்கறது. என்னென்னா ஒரு ஹவுஸ்கீப்பிங்கில் இருக்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு $10,000 சம்பளம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி இது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். என்ன ஒரு ஹவுஸ்கீப்பிங்கில் வேலை செய்கிற ஒரு அசிஸ்டண்ட்டுக்கு $10,000 நமக்கு சம்பளமாக மாதத்துக்கு அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்படுவோம். அப்போ அந்தளவுக்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. என்னென்னா இதுக்கும் அதுக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி மேட்ச் ஆகவே ஆகாது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெஷர், நான் வந்து இப்போ தான் காலேஜ் முடிச்சு வரேன், எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. ஏன்னா அவங்க ஏமாத்துறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறவங்கள அதிகமாக டார்கெட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் நிறைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸாக பார்த்துருப்பேன், நிறைய கம்பெனிஸில் நான் வேலை செஞ்சுருப்பேன், எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஃப்ரெஷராக இப்போ தான் நான் காலேஜ் முடிச்சுட்டு ஜஸ்ட் கமிங் அவுட் ஃப்ரம் காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அவங்க அப்போ தான் புதுசாக இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு ஹவுஸ்கீப்பிங் அசிஸ்டண்ட் இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இடத்துல கிளீனர் இல்லைனா ஒரு டிரைவர் இல்லைனா ஒரு சாதாரண ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வித் சேலரி ஆஃப் $10,000 per month அந்த மாதிரின்னு கொடுக்குறாங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இம்மிடியேட்டாக ஓகே பரவாயில்ல நம்ம $10,000 சம்பளம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி வேலைக்கு அப்ளை பண்ணிடுவாங்க, இன்டர்வியூக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க உங்களை ஏமாத்துறக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக ஆஸ்கிங் ஃபார் மணி இன் அட்வான்ஸ். அதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அப்போ இந்த மாதிரி கேட்கக்கூடிய ஏஜென்சிஸாக இருக்கலாம், அதாவது இவங்கனால நல்ல ஏஜென்சிஸ் லைசன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் கூட கெட்ட பேர். அதாவது இது மாதிரி இருக்கிறவங்க அவங்க எந்த விதமான ஏஜென்சியாகவும் இருக்க மாட்டாங்க, மேபி ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எந்தெந்த விஷயத்துக்கு காசு கேட்பாங்க, அட்வான்ஸாகவே காசு கேட்குறாங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் கேட்பாங்க, அப்ளிகேஷன் சார்ஜஸ்னு ஒரு சார்ஜஸ் கேட்பாங்க, செக்யூரிட்டி டெபாசிட்னு ஒரு சார்ஜஸ் வாங்குவாங்க. அடுத்தது இதை ப்ராசஸ் உங்கள் டாக்குமெண்ட்ஸை வந்து ப்ராசஸ் பண்ணுறக்குன்னு ஒரு ஃபீஸ் அட்வான்ஸ், அவங்க டாக்குமெண்ட்ஸே கொடுத்துருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த இடத்துல டாக்குமெண்ட்டை ப்ராசஸ் பண்ணுறக்கு ஒரு ஃபீஸ் அட்வான்ஸாக நீங்கள் கொடுங்க, அதுக்கப்புறம் பொறுமையாக நீங்கள் டாக்குமெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அடுத்தது மெடிக்கல் டெஸ்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அட்வான்ஸாக பணம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது உங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும், உங்களுக்கு இன்சூரன்ஸுக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களும் இருக்காங்க. அடுத்தது உங்களுடைய ஒர்க் விசா அப்ளிகேஷன் போடணும், அதுக்கான சார்ஜ். உண்மையாகவே இதுக்கெல்லாம் சார்ஜஸ் இருக்குங்க. ஆனால் அதை எப்பப்போ வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயம். ஒரு லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு அஃபீஷியலாக ப்ரூஃப் காமிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு சார்ஜஸ் அப்படிங்கிறத வாங்குவாங்க. அதனால் எல்லாரையும் நம்ம இந்த இடத்துல தப்பு சொல்ல வரல. ஏமாற்றி காசு வாங்குறாங்க பார்த்தீங்களா, ஒன்றுமே இல்லாமல் ஒரு டாக்குமெண்ட் சார்ஜ், ஒன்றுமே இல்லாமல் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 10,000 கொடுங்க, அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சார்ஜஸ், டாக்குமெண்ட்டை ஜெராக்ஸ் எடுத்ததுக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி நிறையா சார்ஜஸ் வந்து முன்னாடியே அட்வான்ஸாக வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுலேயும் ஃபேக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த ஒரு மிகப்பெரிய ஜாப் ஸ்கேம், பயங்கரமான ஒரு காமெடி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூவே பண்ணியிருக்க மாட்டாங்க, சரிங்களா. ஒரு எம்ப்ளாயர் உங்களை இன்டர்வியூவே பண்ணியிருக்க மாட்டாங்க, உங்களை பார்த்துருக்கவும் மாட்டாங்க. உங்ககிட்ட ஃபோனில் கூப்பிட்டு சார் யூ ஹவ் பீன் ஹையர்ட், என்னென்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து வேலையில் சேர்ந்துக்கலாம் நாளை காலையில் இப்படின்னு சொன்னாங்கன்னா நமக்கே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடும், என்னடா இது
நமக்கு ஃபோன் இப்போ தான் வந்தது, ஃபோன் பண்ண உடனே நம்ம ரெசியூம் அனுப்பணுமா அனுப்பலையா நமக்கே டவுட் ஆயிரும். ஒருவேளை இந்த எம்ப்ளாயருக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோமோ, இந்த எம்ப்ளாயருக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆயிரும். அந்த அளவுக்கு பேசுவாங்க. இமீடியட்டாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிடுச்சு சார், நீங்கள் நாளானிக்கு சிங்கப்பூர் போகணும், அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெடி ஆகிக்கோங்க எல்லாமே, அதுக்கு முன்னாடி இந்த சார்ஜஸ் வரும் சரிங்களா. அது மாதிரி எல்லாம் கேட்கக்கூடியவங்களும் இருக்காங்க. என்னென்னா உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்க மாட்டாங்க சரிங்களா, நீங்கள் எம்ப்ளாயரை பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு ஏஜென்சியை கூட பார்த்துருக்க மாட்டீங்க, எல்லாமே ஃபோன்லேயே கூப்பிட்டு நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயாச்சு, நீங்கள் இமீடியட்டாக வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்படின்னு சொன்னாங்கன்னா அது வந்து நான் சொல்லவே வேண்டாம், உங்களுக்கே தெரியும் இது வந்து ஃபேக் தான். நெக்ஸ்ட் வந்து நோ ஆன்லைன் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு எம்ப்ளாயருக்கு நம்ம டைரெக்டாக அப்ளை பண்ணுறோம், இல்லை ஒரு ஏஜென்சி மூலமா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு எம்ப்ளாயர் எடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆன்லைன் ப்ரெசன்ஸுமே இல்லை. இப்போது நான் ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏபிசிடி அப்படின்னு ட்ரை பண்ணுறப்போ அட்லீஸ்ட் அந்த ஏபிசிடி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனியை பற்றி ஏதாவது ஒன்று உங்களுக்கு ஆன்லைனில் வரணும். ஆனால் எதுவுமே வரல அந்த கம்பெனியை பற்றி, எந்த டீட்டெயிலுமே ஆன்லைனில் இல்லைன்னா ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அஃபீஷியல் ஐடி இல்லை அஃபீஷியல் வெப்சைட் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு அப்படிங்கிறப்போ இதுவும் ஃபேக்காக இருக்கிறதுக்கான, ஏன் அப்படின்னா ஒரு அஃபீஷியல் ஆன்லைன் ப்ரெசன்ஸும் இல்லை, அஃபீஷியலாக அவங்களுக்கு ஒரு வெப்சைட் இல்லை, எதுவுமே இல்லைங்கிறப்போ எப்படி நீங்கள் வந்து அவங்கள வந்து எந்த ஒரு ப்ரூஃபுமே இல்லாமல் நம்ம நம்ப முடியும். நெக்ஸ்ட் வந்து பொதுவாக ஒன்று சொல்கிறேன், இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு நம்ம எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, யூஇஎன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த நம்பர் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அந்த கம்பெனி ரிலேட்டடாக நமக்கு அந்த நம்பர் வரணும், அந்த நம்பர் இல்லை அப்படின்னா 100% இதுவும் ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இப்போது அதே மாதிரி சிங்கப்பூர் எடுக்கிறோன்னா இவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம எம்ஓஎம்குள்ளே பார்க்குறோம்னா உள்ளே போனாலே தெரியும் இவங்க லைசன்ஸ்டு ஏஜென்சியாக இல்லைங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் இல்லை, அஃபீஷியல் வெப்சைட் இல்லை, அஃபீஷியல் ஐடி இல்லை, ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இல்லை, எப்படி சுற்றி சுற்றி தேடினாலும் அந்த எம்ப்ளாயரை பற்றியோ ஏஜென்சியை பற்றியோ எந்த டீட்டெயிலுமே உங்களால் கலெக்ட் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான், என்னென்னா ஆஸ்கிங் ஃபார் கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் அபவுட் யூ, என்னென்னா உங்களை பற்றிய கான்ஃபிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸை பூரா கலெக்ட் பண்ணுறது. நீங்கள் யார் இது மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து உங்கள் ரெசியூமேலேயே வந்துடும். இந்த ரெசியூம் இல்லாத விஷயங்கள் வந்து கான்ஃபிடென்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஆகட்டும் சரிங்களா, எத்தனை பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது, அக்கௌண்ட் நம்பர் என்ன, இந்த மாதிரி இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது இருக்காங்களோ அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கா, அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸையும் உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணுறது சரிங்களா. எனக்கு பாஸ்புக்கோடைய உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுடைய ஒரு காப்பி கொடுங்க, அதே மாதிரி கடைசியாக நீங்கள் என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணீங்க, எல்லாம் உங்கள் எவ்வளோ ஃபண்டு நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய பர்சனலாக இருக்கக்கூடிய விஷயங்களை பூரா, இது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதையெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து கொஞ்சம் காஷியஸ் ஆகிக்கணும், ஓ இந்த இடத்துல ஏதோ தவறு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் உங்களுக்கு ஆசை வார்த்தைகளை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இப்போ இந்த 10,000 ரூபா கட்டிட்டீங்கன்னா இன்னும் 4 நாளில் உங்களுக்கு 5 லட்சரூபா உங்களுக்கு சம்பளத்தில் வேலை கிடச்சிரும், அதனால் உங்கள் ஃபண்ட் எவ்வளோ இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள், உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, உங்களோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் சொல்லுங்கன்னா சொல்லணும்னு அவசியமே கிடையாது சரிங்களா. இதுவும் ஃபேக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பணம் வந்து உங்கள் பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து அனுப்புங்க, இல்லை உங்களுக்கு அவங்க நம்பிக்கை இல்லையா சார், சரி சார் நான் உங்களுக்கு ஒரு 10 ரூபா போட்டு விட்றேன், நீங்கள் வந்து வந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து எனக்கு பணத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்கிறதும் சம்டைம்ஸ் ஃபேக்காக போகிறக்கு வாய்ப்புகள் எப்போவுமே இல்லை. சம்டைம்ஸ் இதுவும் உங்களுக்கு பொய்யான தகவலாக இருக்கலாம், இது மூலமாக நீங்கள் ஏதாவது ஒரு ட்ராப்பில் மாட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அடுத்தது ரொம்ப கேவலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் வந்து 10,000 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு அடிச்சிருப்பாங்க. ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் அதில் ஒரு 100 ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு இருக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், அதெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் அப்படியே இக்னோர் பண்ணிடுங்க. ஏன்னா எந்த ஒரு கம்பெனியுமே ஒரு ஜென்யூனான கம்பெனியெல்லாம் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 இல்லை 3 செக் பண்ணி தான் ஒரு ஜேடியை வந்து அவங்க அப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜேடியை பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், பார்த்த ஜேடியில் என்னடா இவ்வளவு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு நீங்கள் டவுட்ஃபுல் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம், அந்த ஜாப் நமக்கு வேண்டவும் வேண்டாம், ஜென்யூனாக இருக்கிற ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணால் போதும். சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளை இத்தனை நேரம் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 9-10 விதமான ஸ்கேம்ஸை பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஏமாந்து போய் உங்களோட பணத்தை தயவு செஞ்சு வீண் பண்ணிடாதீங்க, ட்ராப்பில் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி
நமக்கு ஆசைகளை வந்து நமக்கு தூண்டி விட்டு நம்மகிட்ட இருந்து பணம் பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை பார்த்தாலே நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு விசாவுடைய அப்ரூவல் ஆகிடுச்சுங்கிற காப்பியும் அனுப்புவாங்க, ஆஃபர் லெட்டரும் அனுப்புவாங்க. ஒரு கம்பெனியுடைய ப்ராப்பரான ஒரு பேர் போட்டு பக்காவாக உங்களுக்கு ஒரு ஆஃபர் லெட்டர் இருக்கும். கம்பெனிக்கு கூப்பிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியுது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு தடவைக்கு தயவு செஞ்சு யாரையுமே நீங்கள் நம்பணும்னு அவசியம் கிடையாது, சரிங்களா? ஒரு தடவைக்கு நாலு தடவை செக் பண்ணுங்கள், எந்த ஒரு தவறும் கிடையாது. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்கள் வேலைக்கு போகிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், சரிங்களா? மேலும் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப கம்மிங்க, நான் சொன்னதெல்லாம் 1-2% தான். மீதி இன்னும் நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கேமில் மாற்றவங்க இருக்காங்க, இன்னும் விதவிதமாக ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. அதனால் தயவு செஞ்சு உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், எனக்கு வந்து இந்த மாதிரி ஆஃபர் வந்திருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஜாப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, இது உண்மையாக பொய்யாங்கிறது நம்ம செக் பண்ணி தாராளமாக சொல்லலாம், எந்த தவறும் கிடையாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ஒரு பதிவை நம்ம இங்கே பதிவு பண்ணியிருக்கோம். அதனால் அதிகமான சம்பளத்தில் வேலை, எனக்கு வந்து நாளைக்கே வேலை, நீங்கள் இந்த பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறவங்ககிட்டருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கோங்க நண்பர்களே. மேலும் உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக சந்தேகம் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். நம்மளுடைய சேனலில் இது மாதிரி அப்டேட்டடாக நிறைய விஷயங்கள் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா தான் எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுடைய இன்பாக்ஸுக்கு வரும். அதே மாதிரி லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்னென்ன கண்ட்ரியில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்டேட்ஸும் நம்மளுடைய கம்யூனிட்டியில் நம்ம போடுவோம். மேலும் நம்ம அதவே வீடியோவாகவும் மேக் பண்ணுவோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் ஓப்பனிங்ஸ் என்னங்கிறத அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றி நண்பர்களே, தேங்க்யூ.